ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பெரிய புராண கதைகள் அதில் வந்து மூன்றாவதாக இயற்பகை நாயனார் அவருடைய கதையை பார்க்கலாம். பூம்புகாரில் ஒரு வணிகர் குடியில் அடியவர் ஒருவர் பிறந்து இறைவனிடத்திலும் இறை அன்பர்களிடமும் அளவில்லாத பக்தி உடையவராய் திகழ்ந்தார். தம்மை நாடி வருகிறவர்கள் தம்மிடம் எதை கேட்டாலும் இல்லை என கூறாது வழங்குபவராய் விளங்கினார். இவர் தமது இயற்கைக்கு மாறான குணத்தினாலேயே இவரை இயற்பகையார் என மக்கள் அன்புடன் அழைத்தனர். தம்மிடம் உள்ள செல்வங்கள் அனைத்தும் அடியவர்களுடையதே. அதற்காகவே செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் தனக்கு வழங்கியதாக நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனாலேயே யார் எதை கேட்டாலும் அதை அவர்களுக்கு வழங்கி வந்தார். இறைவன் திருவிளையாடல் கொள்ள பூம்புகாருக்கு வந்து இயற்பகையாருடைய வீட்டை அடைந்தார். நாயனாரும் அடியாரை வரவேற்று உபசரித்தார். யாது வேண்டும் என நாயனார் வினவ, உன் மனைவியை எனக்கு கொடு என்றார் அடியார். சிறிதும் அசராமல், தயக்கம் என்ன அடியவரே, அவளை உமக்கு இப்போதே தருகிறேன் என்றார் அடியவர். உடனே, உன் மனைவியை என்னுடன் அழைத்துச் செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது. ஊர் எல்லை வரை எனக்கு பாதுகாப்பாக நீ வர வேண்டும் என கோரிக்கை விடுக்க அதற்கு இசைந்தார் இயற்பகையார். நாயனார் தன் மனைவியை ஒரு அடியவருக்கு தாரை வார்த்த செய்தி ஊர் முழுக்க பரவியது. உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இயற்பகை நாயனாரை எதிர்ப்பது என முடிவு செய்து வாளுடன் அவரை சந்திக்க தயாரானார்கள். உறவினர், இயற்பகையாரே, இதுதான் உம் பக்தியா? உனது மனைவியை எவருக்கோ தாரை பார்க்க நீர் வேண்டுமானால் சம்மதிக்கலாம், நாங்கள் இதனை அனுமதிக்க முடியாது என வாள்கொண்டு போரிட்டனர். நாயனார் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். அதன் பிறகு அடியவரை நோக்கி, பெரியவரே, நீர் போகலாம், இனி யாரும் உம்மை தடுக்க மாட்டார்கள் என விடை கொடுத்து தன் மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் சென்றார். இச்செயலை கண்ட இறைவன் வியந்து நாயனாரை அழைத்தார். மீண்டும் தங்களை தடுப்பது யார் என உருவிய வாளுடன் வந்த நாயனாரை இறைவன் ஆட்கொண்டு இறைவன் தம்பதி சமேதராய் காட்சியளித்து இயற்பகை நாயனாரையும் அவர் தம் மனைவியையும் அவர்களது உறவினர்களையும் தம்முடன் விண்ணுலகம் வருமாறு அழைத்து விடைபெற்றார். இதையே ஆரூரார் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்றார். ஓகே, தேங்க்யூ வீவர்ஸ்.